தனி ஒருவன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மோகன் ராஜா சிவகார்த்திகேயன் கூட்டணியில உருவாகிட்டு வர படம் தான் வேலைக்காரன். இந்த படத்துல லீட் ரோல்ல வந்த நயன்தாரா நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் நடிச்ச ரெமோ படத்தை தயாரிச்ச 24 AVM ஸ்டுடியோஸ் ராஜா தான் தயாரிக்கிறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கு. ஆல்ரெடி வந்து மோகன் ராஜா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற கூட்டணிக்கே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து தனி ஒருவன் படம் வந்து பாத்தீங்கன்னா சில மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள் நடந்த படமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனும் காக்கி சட்டை படத்துல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கரப்ஷன் எல்லாம் கிளியர் பண்றவரா நடிச்சிருப்பார் இல்லையா. சோ அதை தொடர்ந்து இந்த படத்துடைய போஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்டை தூண்டி விட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த போஸ்டரை வந்து பார்க்கும்போது அதாவது சிவகார்த்திகேயனுடைய ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா அருவா வச்சிருப்பாரு, லெப்ட் ஹேண்ட்ல வந்து ஹேண்ட்பேக் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நல்லா நீட்டா ஷர்ட் நல்லா இன் பண்ணி போட்டு பேண்ட் எல்லாம் போட்டு நல்லா டைலாம் கட்டி நீட்டா இருக்காரு. ஆனா ஏன் அருவாலும் கைமா நிக்கிறாரு, ஒரு பக்கம் பேக் மாட்டிருக்கா, இன்னொரு பக்கம் அவருடைய ரைட் ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்த காயம் அடிபட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு பக்கம் சிட்டியும் இன்னொரு பக்கம் வந்து லோக்கலான ஏரியாவும் காட்டியிருப்பாங்க. ஒருவேளை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருந்து வந்து அந்த ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்து அங்க நடக்கிற கரப்ஷன்களை கிளியர் பண்றவரா நடிக்கிறாரோ அப்படின்னு யூகிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பின்னாடி கிடக்க அந்த குப்பைகள் எல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மெடிக்கல் தேவையில்லாத மாத்திரைகள் பாட்டில்ஸ் சிரப் அந்த மாதிரியான பொருளா இருக்கு. எல்லாமே மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. சோ அதை பார்க்கும்போது ஒருவேளை ஒரு மெடிக்கல்ல நடக்கிற ஏதோ ஒரு தப்பா வந்து கண்டுபிடிச்சு தட்டி கேட்கிறாரோ, அதாவது ஹெல்ப் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோ அதுக்காக கூட இந்த படத்துக்கு வேலைக்காரன் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா பார்க்க அப்படிதானே இருக்கு இல்லையா. சோ நீட்டா இருக்காரு, ஆனா ஒரு பக்கம் கத்தியில ரத்தம் வேற, அதுவும் அந்த அருவாலை வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் இருக்க மாதிரி இருக்கும். சோ ஏதோ தப்பு நடக்குது, அதை வந்து அவர் தட்டி கேட்கிறாரு. அதுவும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி யூகிக்கப்படுது. போஸ்டருடைய மொத்த இதுவ ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா கையில கத்தியும் தோல்ல வந்து குருதியும் வச்சிருக்கிறதா வேலைக்காரனோட வழி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்குறதுக்கு போஸ்டர் அப்படிதான் இருக்கு. எதா இருந்தாலும் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு முழுசா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரஜினி நடிச்ச படத்துடைய டைட்டில் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.